ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வாட்டர் பார்க்கிங் தோகமலையில் நடந்த ஒரு விஷயம், அதுவும் வந்து கண்டுபிடிக்கலாமது. அது தோகமலை இன்ஸ்பெக்டரோட முழு முயற்சியோடு ஈடுபட்டு அதில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தின வழக்கு அதுவும் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்கப்படாத ஒரே வழக்கு இருந்தால் அதுவும் வந்து முயற்சி ஈடுபட்டுருக்கோம். நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் துப்பு தொடங்குறதுல கொஞ்சம் கடினம் இருக்குது, அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கோம். புத்தாண்டு கொண்டாட்டங்களை பொறுத்தவரை சென்ற ஆண்டு நம்ம செஞ்ச அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் இப்போ நம்ம செய்கிறோம். சென்ற ஆண்டு போல் ரெண்டு ஷிஃப்டாக வந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் போட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஈடுபடக்கூடியவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி அவங்க எந்த விதமான விபத்துக்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு முயற்சி. அடுத்த 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்னொரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கோம். ரோட்டில் வெடி போடுறது, அதே மாதிரி போதையில் வண்டி ஓட்டிட்டு போய் கீழே விடுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தடுக்கிறது எல்லாமே அந்த நோக்கத்தோடு இந்த ஆண்டு நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படுவோம். அதே மாதிரி இந்த ஒரு அப்பீல்னு நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இப்போ நமக்கு குற்ற செயல்களில் வந்து இப்போ வந்து ஈடுபடுறவங்க எப்படி குற்றம் நடந்ததுன்னு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நகைகளை வந்து வீட்டில் வச்சுட்டு போகிறது, அதை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி. ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா பீரோவில் சாவி அப்படியே வச்சுட்டு போகிறாங்க, ஒரு தனி வீடாக இருக்குது. இது தொடர்பாக எங்களுக்கு எங்கள் டிஎஸ்பியை வச்சு நிறையா வந்து கிராமங்களில் நகரங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து குற்ற விழிப்புணர்வு சம்மந்தமாக ரெட் நோட்டீஸ் போட்டுருக்கோம். ஆட்டோக்கள் மூலமாக வந்து தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். குற்றவாளிகள் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து உள்ளே தொலைஞ்சு போய் அந்த பொருளை தேடுற நிலைமை மாதிரி இப்போ எல்லாமே அவங்களுக்கு வசதியான முறையில் கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு போகிறத முதல்ல தவிர்க்கணும். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம ஒரு பொருளை வைக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம வங்கி லாக்கரில் ஒட்டி வைக்கலாம். ஒரு ஆசிரியர் ஒரு அவங்க வீட்டில் நடந்ததில் பார்த்தப்போ எல்லா இடங்களையும் அவரே வச்சுருக்காரு. லாக்கரில் வச்சுருந்தாருன்னா அந்த இது சேஃப்டியாக இருந்துருக்கும். தனி வீடுகளில் இருக்க முடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த விழிப்புணர்வும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம்.